Dırmı var mı göz? ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சூரியனா 42லேருந்து என்னடா இன்னும் இந்த படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் ஆயிடுச்சு நம்ம வீடியோ பண்ணி, அந்த வாரத்துலேயும் சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்தது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழப்பியிருந்தேன். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு ஃபார் சூரியனா 42லேருந்து. எல்லாம் டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சூரியனா 42 பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரே ஒரு மோஷன் போஸ்டர் விட்டுருந்தாங்க, டைட்டில் எதுவுமே கிடையாது, இதில் வந்து மல்டி ஸ்டாரும் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து போயிருக்குன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நம்ம அண்ணன் இதுதாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இப்போது இந்த ஒரு படம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, நம்ம விஜய் அண்ணாவோட லியோ அந்த படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் விட 42 பார்த்திங்கன்னா 500 கோடி கிட்ட பேசப்பட்டிருக்காங்க. இது கேட்கும்போது எனக்கு வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்குது. லியோ படத்துக்கு எனக்கு சரியாக தெரில, 175 கோடியோ எனக்கு சரியாக தெரில, என் கரெக்டாக தெரியல. பட் லியோ படத்தை விட சூரியனா 42 வந்து வேறு லெவலில் ப்ரீ பிஸ்னஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிடச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லாங்க. 42வும் அதுக்கப்புறம் லியோவும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூரியனா 42வோட ஆடியோ லான்ச் வந்து பயங்கரமாக வந்து பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்டிக்கலில் பார்த்தேன், அது வந்து எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரில. 10 லட்சம் பேர் மேலே வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்கும்போது எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங், இது எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் இப்படிலாம் ஒரு இன்ஃபர்மேஷன், பட் இது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. 10 லட்சன்றது வந்து எனக்கு சரியாக தெரியல, எனக்கு தெரிஞ்சு அதோட எப்படி பண்ண போகிறான்னு தெரில, ஆனால் பயங்கரமாக ஒரு கிராண்டாக இருக்க போதில் தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து இன்னும் எந்த ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனும் வரலைங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த் மார்ச் மாதத்தில் தான் இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கேள்விப்பட்டோம், உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். பட் இப்போதைக்கு கிடச்ச தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனா 42 ப்ரீ பிஸ்னஸ் 500 கோடியாங்க. இது கேட்கும்போது எனக்கு வேறு லெவலில் ஹாப்பியாக இருக்குது. 500 கோடி மேலே போயிருக்கு அப்படின்னு வந்து பேசப்பட்டுருக்கு. பிகாஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா 10 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3D வந்து ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம சூரியனா கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து இந்த அறத்தர், அதுக்கப்புறம் சில வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 பேர் வந்து வந்திருக்கும், வெண்காட்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமளத்தார். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. இந்த 5 கெட்டப்பும் நம்ம சூரியனை தான் பண்ண போகிறாராம், 5 கேரக்டரும். அது மட்டும் இல்லாமல் 13 கெட்டப்பும் வந்து இந்த படத்தில் வந்து பண்ண போகிறதா சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். பட் இது வந்து இப்போதைக்கு அந்த ஒரு கரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து போயின்னு இருக்கான். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடிக் போர்ஷன், அதுக்கப்புறம் இந்த படத்துலேருந்து இந்த படம் ஃபுல் ஷெட்யூலில் வந்து எடுத்து முடிச்சுருவாங்க. நெக்ஸ்ட் மந்த் மார்ச் மாதம் நம்ம எதிர்பார்த்தது இந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாங்க. இப்போதே கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் இதுதாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.